நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. சகோதரி, உன் மன வாழ்க்கை ரொம்ப ஆனந்தமா அமையணும். மிஸ்டர் கோபால், உங்க ரெண்டு பேருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ மிஸ்டர் ராஜ். உனக்கு சட்டம் தெரியுமில்ல? சட்டம் தெரிஞ்சா நான் ஏன் சார் ரிக்ஷா எடுக்கிறேன்? ஏன் ராங் சைட்ல வந்தா? இது ராங். ஆமா சார், ராங் சைடு தான் சார். ஞாபகம் மறதியில வந்துட்டேன் சார். ரெண்டு பேரை வச்சு ரிக்ஷால எழுக்கப்படான்னு புதுசா சட்டம் வந்திருக்கு தெரியுமா? சட்டம் அப்படி ஒண்ணு வந்திருக்கா சார்? சார் சார், நான் தான் சார், எங்க அப்பாவுக்கு ஆதரவா வந்திருக்கேன். ஆமா சார், கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார். நான் சீக்காழி டாக்டர் வீட்டுக்கு போயிட்டு வரேன் சார். அந்த பையன் மேல குத்தம் இல்லை சார். பில்லை எங்க? பில்ல எந்த பில்ல? பில்ல பில்ல இல்ல சார். அதுவும் இல்லையா? சரி சரி, நட ஸ்டேஷன். கொஞ்சம் கருணை காட்டுங்க சார், நான் ரொம்ப புள்ள குட்டிக்காரன் சார். பில்ல இல்லாம ரிக்ஷா அழுத்தது பெரிய குத்தம் சார். சார் அப்படின்னா ஒண்ணு செய்வோம் சார், இவர் நோயாளி, அது வரைக்கும் பாருங்க, அதான் அவர் வீடு. நான் அவரை கொண்டுட்டு போய் அங்க விட்டுட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நான் எங்க வேணாலும் வர்றேன் சார். உன்னை எப்படி நம்புறது? நாங்கெல்லாம் உழைக்கிற வர்க்கம் சார், நம்பித்தான் சார் ஆகணும், வேற வழி என்ன சார்? சார் உன் பேர் என்ன? என் பேர், என் பேர், என் பேர் முத்து சார். முத்து சார். மேல் விலாசம்? ரோடு சார். ரோடு சார் இல்ல. வண்டி நம்பர்? வண்டி வண்டி நம்பர் வண்டியில தான் சார் இருக்கும். அது அதுவும் தெரியாதா? இல்ல சார், அது தெரியும். அது எத்தனை நம்பர் எவ்வளவு ஞாபகம் வச்சுட்டு சார்? 72 சார், வண்டி நம்பர் 72. ஆமா சார். சரி, கொண்டு போய் விட்டு சீக்கிரம் வந்துடும். சீக்கிரம் வரலாம் சார். ஏப்பா களைப்பா இருக்க? அப்படி ஒண்ணும் இல்ல, கஷ்டமான வேலை இல்ல, மூட்டுக்கு மூட்டு விட்டு போகுது அவ்வளவு. பழைய கெஞ்சி இருக்கு, சாப்பிடுறியா? ஐயா அதெல்லாம் வேண்டாமா, நான் கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு உட்கார்ந்தேன் அவ்வளவுதான். வேலை இல்லாத திண்டாட்டத்தை போக்குறதுக்காக முதல்ல நான் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அதிசயமா இருக்கே, நான் ஏழைங்கிட்ட பணம் வாங்குற பழக்கம் இல்லம்மா. பரவாயில்ல, வாங்க. இனிமே அந்த பையன் இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டான். அதற்கட்டும். அப்பா இல்ல, வெளியே போயிருக்காங்க. எப்ப வருவாங்க? என்ன விஷயம்? அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். எங்கிட்ட பேசக்கூடாதா? கூட மனோரமா. அப்பா அடே முத்து. அப்பா வணக்கம். எப்ப வந்த? இப்பதான் வந்த. அப்பா அந்த டாக்டர் வந்து என்னம்மா சொன்னாரு? என்ன வித்தியாசமா பேசிட்டாரப்பா. வித்தியாசமா பேசினா? அத ஒண்ணு சீரியஸா எடுத்துக்காதீங்க. அயோக்கிய பசங்க பொம்பளைங்க கிட்ட வேற எப்படி பேசுவாங்க, அதத்தான் அவனும் பேசணும். அதோட கொஞ்சம் உதயம் வேணும்னு கேட்டான், கொடுத்து அனுப்பிச்சு. ஓஹோ, அதனாலதான் அந்த ஓட்டக்காரன் அவ்வளவு வேகமா போறானா? வரட்டும். அப்பா அந்த சமயத்துல முத்து மட்டும் வரலன்னா? முத்து, நீ ஒவ்வொரு தடவை வரும்போது எங்களுக்கு நல்ல காரியமே செய்யற, இதுக்கு நான் உனக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்? ஒண்ணு இருக்குதுங்க. என்ன அது? சொன்னா வித்தியாசமா நினைச்சுக்க மாட்டீங்களா? அப்படி என்ன சொல்ல போற? சும்மா சொல்லு. அன்னைக்கு ரிக்ஷாவில வரும்போது நீங்க யாருகிட்டயோ கடன் வாங்கியிருக்கேன், அதை திருப்பி கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல? ஆமா. ஒண்ணு இல்ல, உங்களுக்கு வசதி படுறப்ப கொடுங்க. வேண்டாம் முத்து, இதுக்காக இவ்வளவு பிரயாசப்பட்ட, நீ அன்பா சொன்னதே கோடி ரூபாய் பெறும். வேண்டாம் வேண்டாம் முத்து, உங்ககிட்ட பணம் வாங்கி நாங்க செலவு பண்ணணுமா? பாத்தீங்களா பாத்தீங்களா, உங்க ரெண்டு பேருக்கு என் மேல உண்மையிலேயே அனுதாபம் இருந்தா இத நீங்க மறுக்காம வாங்கிக்கணும். அதெல்லாம் புதைத்துறட்டல். இப்பதான் சந்து பொந்தெல்லாம் டவுன் பஸ்ஸும் ஆட்டோ ரிக்ஷாவும் டாக்ஸியும் சும்மா போடு போடுன்னு போட்டு தள்ளுறானே, நம்ம வண்டி எங்க ஓட போகுது? நம்ம வண்டி மட்டும் கொஞ்சம் ஸ்பீடா போச்சுன்னா சும்மா அது ஆசிரமம் போட்டுக்கிட்டு சம்போ மகா தேவான்னு இருப்பேன்.
ஐயோ கோபுரன் அந்தாசை இல்ல, இத போல அழகா ஒரு குடிசை போட்டுக்கிட்டு இந்த குடிசை வாழ் மக்களில் நானும் ஒருவனா இருப்பேன் சொல்றேன். உனக்கு எதுக்கு குடிசை? குழந்தையா குட்டியா? நல்லா இருக்கு, நீ சொல்றத பார்த்தா கடைசி வரைக்கும் நம்மள ஒண்டி கட்டையாவே இருக்க சொல்லிடுவோம். அப்படி ஒண்ணும் இல்ல. சரி சரி, முத்து கொஞ்சம் சாப்பிட்டு. ஐயா எனக்கு பசி இல்ல. எப்ப பார்த்தாலும் பசி இல்ல பசி இல்லன்னு சொல்றேன், இன்னைக்கு கண்டிப்பா சாப்பிட்டு போணும். ஏ ஏதாவது விசேஷமா? நீ இங்க சாப்பிடல, அதான் விசேஷம். ஓஹோ, லட்டு ஜிலேபி எல்லாம் இருக்கும் போல இருக்கு. வாத வெட்டு வெட்டு உபச்சரி துண்மை பேசி உப்பில்லா கூடிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் பெரியவங்க சொல்லுவாங்க. ஆமா, நீங்க தினம் இந்த கஞ்சி தான் சாப்பிடுறீங்களா? இல்ல, இது வந்து பணத்தை சேர்த்து வச்சு அதை ஜீரணிக்க முடியாதவன் சாப்பிட வேண்டிய பத்திய கஞ்சி. அதனால நீ சாப்பிடுறீங்களேன்னு கேட்டாங்க. என்ன பண்றது முத்து, கைக்கு தகுந்த முழந்தானே போட முடியும். ஆமா ஆமா, நிலைமைக்கு தகுந்த மாதிரிதான் பழக முடியும். இப்படித்தான் அப்பாவும் அடிக்கடி சொல்லுவார். உங்க அப்பாவே சொல்லுவார். சரி, அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? இல்ல, சினிமா தியேட்டர் விட்டுருவாங்க, அந்த பக்கமா போனா ஏதாவது கிராக்கி கிடைக்கும், இல்லாட்டி போனா ராத்திரிக்கு வயிறு புரட்டி பண்ணுமே. கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோ, நான் போய் வைத்தியர் அடிச்சுட்டு வந்துடுறேன். முத்து, 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 முத்து. உங்க அப்பா இல்ல? ஏன் இல்ல? உங்க அப்பா இருக்காராட் கேட்டேன். நான் சொல்ல மாட்டேன். ஓ, அப்படின்னா உங்க அப்பா இங்க இல்ல? அது சரி. வலி எப்படி இருக்கு? வண்டர்ஃபுல்லா இருக்கு. வலி எப்படி இருக்குதுன்னு கேட்டா என்னமோ பேசுறீங்களே. எப்படி இருந்தா என்ன? நீதான் பக்கத்துல இருக்க, எனக்கு வலி இருக்குமா? ஐயோ, அனாவசியமா அப்பா மருந்து வாங்க போயிருக்காரு, இதுங்க அப்பாவை கூப்பிடுறேன். இந்த நேரத்துல அந்த பெரிய ஒரு அனாவசியமா இங்க எது? அப்படி என்ன, உடம்பு வலிக்காம படுத்துக்கங்க, இல்லன்னா அப்பாவை கூப்பிடுவேன். நான் பேசாம படுத்திருக்கேன், நீ பேசாம என் பக்கத்திலே உட்கார்ந்துருக்க. அது சரி, சாப்பிடறதுக்கு ஏதாவது சூடா கொண்டாட்டுமா? என் உடம்பே சூடா இருக்கு, எனக்கு எதுக்கு இப்ப சாப்பிடறதுக்கு? அப்படி என்ன ஜில்லுன்னு பச்சை தண்ணி கொண்டாரு, கொண்டாந்து அதை என் தலையில கொஞ்சம் ஊத்து.